டோக்கன் நம்பர் 110. சொல்லு ஜி, நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போறேன்னு சொன்னீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏன் ஜி? எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம். நீதானே டோக்கன் நம்பர் 110? கவுண்டர் நம்பர் 4 போ. டோக்கன் நம்பர் 110. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சில தினங்களுக்கு முன்பு பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கு சார். நம்ம பிரித்து பார்க்கும்போது ஒரு காமெடி ஒன்று இருக்கும் சார். அதில் ஒன்றுமே இல்லை, தூக்கி கீழே போட்டுரு அப்படின்ற மாதிரி. அது ஃபுல்லாக படிக்கும் போது எதுவுமே இல்லை, ஏற்கனவே இதை தான் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னது தான் அதில் இருக்குது. பெருசாக எதுவுமே இல்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வந்தப்போ இருந்த வரவேற்பு பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கைக்கு இல்லை சார். ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி நியாயபத்ரா அப்படின்னு ஒன்று வெளியிட்டால், இவங்க சங்கல்ப் பத்ரா மோடியின் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது காங்கிரஸ் பிஜேபி இரண்டு தேசிய கட்சிகள் இந்தியாவை ஆளுகிறது. ஒன்று ஆண்ட கட்சி, இப்போ ஒன்று ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சி. நீங்கள் காங்கிரஸை பிடிக்காத இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையோ அல்லது கிறித்துவர்களோ முஸ்லீம்களோ காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையை, காங்கிரஸுடைய கொள்கைகளை எதிர்க்கக்கூடியவர்கள் இல்லை, ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. யார்? கிறித்துவர்கள், முஸ்லீம்கள், தலித்துகள். ஆனால் இந்த மூன்று பேரும் பிஜேபியை நேரடியாக எதிர்க்கிறாங்க. பிஜேபிக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 20 கோடி முஸ்லீம்கள் ஒருவர் கூட ஒரு வாக்கு போடுறதில்லை. கிறித்துவர்கள் 7 கோடி பேர் ஒரு வாக்கு கூட போடுறதில்லை. ஆனாலும் எப்படியே சார் ஜெயிக்கிறாங்க? 38 கோடி பேர் இந்துக்களுடைய வாக்கு, பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்கு. அதாவது தலித்துகளை, இஸ்லாமியர்களை எதிராக நிறுத்தி இந்துக்களை ஒருங்கமைத்து எடுக்கப்படுது. அதுதான் நீங்க பரவலா காங்கிரஸுக்கு 34 கோடி பேர் ஓட்டு போடுறான். 38, 4 கோடியில் தான் காங்கிரஸ் காணாமல் போயிருது, பழைய கட்சி ஆகி போகுது. ஆனால் காங்கிரஸ் விழுகிற வாக்கு வங்கி எவ்வளவு? 34 கோடி. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள், இந்து மக்கள் முழுக்க பிஜேபி பின்னாடி நிற்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பிஜேபிக்கு எதிரான வாக்கு என்பது கிறித்துவா, முஸ்லீம், தலித்து வாக்கு. இன்னைக்கு திமுகவை வாழ வைப்பது, திமுக ஜெயிக்க வைப்பது எது? தலித்துகள், தலித்து வாக்கு, கிறிஸ்டின் வாக்கு, முஸ்லீம் வாக்கு. நீங்கள் உலகத்தில் ஒரு கட்சி மூன்று பிரிவினருக்கு எதிரான ஒரு கட்சினா அது பிஜேபி தான். மூன்று பிரிவினரை எப்பவுமே எதிர்த்துட்டே இருக்கான். தலித்துக்களுக்கு சனாதன எதிர்ப்பு, முஸ்லீம்களுக்கு மத ரீதியான எதிர்ப்பு, கிறிஸ்தவர்களுக்கு மத ரீதியான எதிர்ப்பு. மூன்றுமே நேரடியாகவே எதிர்ப்பை பதிவு செய்கிற கட்சி இந்தியாவிலே பிஜேபி தான். இந்தியாவில் எல்லா நிறைய கட்சி இருக்குது. தேர்தல் கமிஷனில் பல ஆயிரக்கணக்கான கட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எந்த கட்சி முஸ்லீமுக்கு எதிராக இல்லை, முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இல்லை, தலித்துக்களுக்கு எதிராக இல்லை. கட்சி ஆரம்பிக்கும் போதே நான் எல்லாரையும் அரவணைச்சு போவேன்னு சொல்லிட்டு தானே சார் எடுக்கிறாங்க. ஆனாலும் இவங்க இப்படி பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி இருந்தால் தானே சார் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பிஜேபியை பொறுத்தவரை பிஜேபி இது ஒரு இந்து சனாதன ஆதரவு கட்சி. இந்துக்களுக்காக மட்டுமே நாங்கள் கட்சி நடத்துகிறோம். பெரும்பான்மையான இந்துக்கள் வாக்கு எங்களுக்கு விழுந்தால் போதும். பெருவாரியான இந்துக்களை பாதுகாப்பது தான் எங்களுடைய நோக்கம். பெருவாரியான இந்துக்களுக்கான கோயிலை, ராமர் கோயிலை 3000 கோடி கட்டுவது தான் எங்களுடைய 1000 ஆண்டு கால கனவு. ஆர்எஸ்எஸ் கொள்கை என்னென்ன மக்களுக்கு போய் தெரியலையே, அதனால ஆர்எஸ்எஸ் கொள்கை என்னென்ன சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் மக்கள், நீங்கள் நிறையா தலித் இளைஞர்கள் பூரா ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கான். ஆர்எஸ்எஸ் என்பது தலித்துக்கு எதிரான கட்சி. அப்போ தலித்துகளுக்கு எதிரான கட்சின்னு தெரிஞ்சால் தலித் இளைஞர் போய் ஆர்எஸ்எஸ் இருப்பானா? இருக்க மாட்டான். மேட்டுக்குடியை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே பதவிக்கு வருவதற்காக உருவாக்கப்பட்டதான் ஆர்எஸ்எஸ். ஆனால் அங்கே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான சனாதன தர்மம்னா என்ன? ஜாதியை ஒழிக்கக்கூடாது. நான் ஒரு படம் சமீபத்தில் பார்க்க நேர்ந்து, சங்கராச்சாரியார்
ஆட்சி வாங்க ஆளுநராக இருந்த ரெண்டு மாநில கவர்னர் தமிழிசை போகிறாங்க, கீழே உட்கார வச்சு ஆட்சி. சுப்பிரமணியசாமி எந்த பதவியும் இல்லை, அவருக்கு என்ன கிடைக்குது? நாற்காலி. நாற்காலி. அப்போ இதுதான் சனாதனத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டு இருக்கிற கட்சி தான் பிஜேபி. பிஜேபி ஆதரிக்கிற சங் பரிவார், சங்கராச்சாரி, ஆர்எஸ்எஸ் எல்லாம் ஒரு நூல் அளவு வித்தியாசம். ஆனால் இது ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது கடைக்கோடி மக்களுக்கு போய் சேராமல் தடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ பெரிய விஷயத்தை நாம் எல்லாரும் இந்து அப்படின்ற முலாம் போட்டு பூசப்பட்டிருக்கிறது. இளையராஜா தலித்து, அவரை பள்ளிக்கூடம் கட்டணும்னு போய் ஊர் மக்கள் பூரா பணம் கேட்குறா தரமாட்டேங்கிறாரு, விரட்டி விட்டுறாரு. திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு போய் லட்ச லட்சமாக கோடி கோடியாக கொடுக்குறாரு. கட்டி முடிஞ்சு கும்பாபிஷேகம் வரும்போது கும்பாபிஷேகமே என்ன, தாழ்த்தப்பட்டவன் எல்லா சாதியும் கோயிலை கட்டியிருக்கான், தீட்டு பட்டுடுச்சு. என்ன ஆயிடுச்சு? தீட்டு பட்டுண்டு. இதை கழுவுவது தான் கும்பாபிஷேகம். அபிஷ்டுகளை கரெக்டாக சொன்னீங்க, அவால் பாஷையில் அபிஷ்டுகளை அப்புறப்படுத்துகிறது தான். அப்போ அவர் மட்டும் மேலே உட்காந்துருப்பார், பூநூல் போட்ட சங்கராச்சாரியார் மேலே உட்காந்துருப்பார். நீங்கள் கட்டடம் கட்டினானல்ல, கொத்து வேலை செஞ்சானல்ல, மேலே நோக்கி எங்கே கோபுரத்தை, கோபுரத்தை எத்தனை அடிக்கு அந்த பக்கம், அரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். இது 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 இதுதான் கும்பாபிஷேகம், வேறு ஒன்றுமே இல்லை. அதை வேற தொலைவா இருந்து பார்த்தா தான் நல்லா தெரியும்னு தொலைவா நின்று பார்த்துன்னு இருக்காங்க. இந்த சனாதனத்தினுடைய கட்டுமானத்தில் நிற்கக்கூடிய பிஜேபி என்ன தேர்தல் அறிக்கையை கொடுத்துரும், எந்த மக்களுக்கு என்னத்தை கொடுத்துரும், ஒன்றுமே இல்லை. ஆனால் முருகனுக்கு என்ன மரியாதை, அண்ணாமலைக்கு என்ன மரியாதை சங்கர மடத்தில்? ஆனால் இந்தியாவினுடைய நான்கு தூண்களை பாதுகாக்கும் அம்சங்கள் வந்து இதில் இருக்குது. பெண்கள், ஏழைகள், விவசாயிகள், இளைஞர்கள், இவர்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த தேர்தல் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க சார். பெண்கள், அதாவது கணவன் இறந்தால் பெண்களை உடன்கட்டை கொளுத்தி விட்டது யாரு? இந்து மதம். அதெல்லாம் இப்போ இல்லைல்ல சார், எல்லாம் மாறிடுச்சு. நீங்க எவ்வளோ காலம் போராடி மாறி மாறி இருக்கான், நீங்க ஒரே நாளில் மாறலை. அப்போ இந்த பழசியை இன்னும் பேசினே இருக்கீங்களே. சரி, இப்போ சரிங்க, இப்போவே வந்துடுவோங்க. ஒரே கல்வி, ஒரே ஜாதி தேர்தல் அறிக்கை கொடுங்கல. எல்லாம் இந்து தானே, நானும் இந்து, நீங்களும் இந்து, அவரும் எல்லாம் இந்து தான். புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு ஒன்று எத்தனை தான், நீங்கள் உங்களை போன்ற ஆட்கள் எதிர்க்கிறாங்க, அதில் சனாதனம் தான் இருக்குது, ஆர்எஸ்எஸ் தான் இருக்குது. ஏங்க, இந்தியாவில் நாலு வகையான கல்வி இருக்குங்க. ஒன்று, செருப்பே இல்லாமல் ஒரு அரக்கா டிராயரை போட்டுட்டு ஒரு பழைய சட்டை, ஒரு மஞ்சள் பைய, அதில் ஒரு சிலேட்டு, ரெண்டு புஸ்தகம், ஒரு சோத்து தட்டு, இப்படி ஒரு கல்வி இருக்கா? கார்ப்பரேஷன் கல்வி இருக்கா? அவன் இந்து தானே. அடுத்து மேலே ஒரு கல்வி இருக்குது. என்ன கல்வி? ஷூ, சட்டை, பேண்ட்டு, டையி, கோ எல்லாம் போட்டு ஹாட் பாக்ஸில் சாப்பாடு. மதியத்துக்கு சூடாக இருக்கணும், சூடாக இருக்கணும். இங்கே தட்டு தான் இருக்குது, மதிய உணவு தட்டு. அப்போது இவன் பள்ளிக்கூடத்துக்கு செருப்பு இல்லாமல் இலவச லேப்டாப்பு, இலவச சைக்கிளு, சத்துணவு, இது ஒரு வகையான கல்வி. இன்னொரு கல்வி, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் டை கையே ஷூவு போட்டு ஸ்கூல் வேனே வந்துடும், அவளை கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கு மேலே சிபிஎஸ்சி, சென்ட்ரல் போர்டு, நேர படித்த நீட்டுக்கு போயிடலாம், நேர படித்த ஐஏஎஸ் ஆகிடலாம், நேர படித்த ஐபிஎஸ் ஆகிடலாம். அப்போ இங்கே சோத்து தட்டோட போகிறவன் இப்போ எப்படி படிப்பான்? சோத்து தட்டு, டாய்லெட் கழுவு போகிறதா, ஸ்காவஞ்சர் வேலைக்கு போகிறதா, நகர சுத்திகரிப்பு பணிக்கு போகிறதா? அதாவது அவங்க தொழில் என்னவோ அதையே நீ மறுபடியும் செய்யன்றது தான் இந்த, அதுதாங்க சனாதனம், அதுதாங்க ஒழிக்கணுங்கிறான். அது அதை ஒழிக்கிறதுக்கு தேர்தல் அறிக்கையில் பழைய பழச விட்டுருங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஏங்க பழசே தொங்கிட்டு இருக்காதீங்க, ரைட் புதுசுக்கு வருவோம். ஏப்பா, அப்பனும் சுத்திகரிப்பு தொழிலாளி, மகனும் சுத்திகரிப்பு தொழிலாளி, பேரனும் சுத்திகரிப்பு தொழிலாளி, அவங்க பாட்டனும் சுத்திகரிப்பு. ஏண்டா சாக்கடை விட்டு மேலேயே வர முடியலையே, அதுக்கு ஒரு தேர்தல் அறிக்கை குடியா? பிஜேபி அவன் இந்து தானே, அவனும் முருகனை கும்பிட்றான், பட்டை அடிக்கிறான், அவால் மாதிரி அவனை கையில் காலில் அட்டையில் கொட்டையில் எல்லாம் அடிச்சுக்கிறான், எல்லா பக்கமும் திருநூறோடு தான் இருக்கான். ஆனால் அவனை ஏஆரி சேர்த்த மாட்டேங்கிற, தேர்தல் அறிக்கை கூடியா? அவனை மேலே கொண்டு வாயா? மூணு நூறு தலைமுறை டிச்சுக்குள்ளேயே கிடக்கிறாயா, சாக்கடைக்குள்ளேயே கிடக்கிறாயா, சாக்கடை அழுவதில் போய் இறந்து போயிடுறாயா, விஷ விஷ வாயு தாக்கி மரணம் அடைஞ்சிட்றாயா, தேர்தல் அறிக்கையில் என்னை மேலே ஏற்றி விடியா?
அது பழைய கதையை பேச வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. புது கதை, இதுக்கு மேலே இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், என்ன ஸ்கூலு? இன்டர்நேஷ்னல். இந்த 4வது கணக்கான சோத்து சட்டோட அவன் எப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு போகிறது? அவன் பரம்பரை எப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு போகிறது? அதான் ஒரு கேரண்டி கொடுக்குறாரு சார், மோடி கேரண்டி. என்ன கேரண்டி? வந்து இளைஞர்களை வந்து நாங்கள் மேலே எடுத்துன்னு வர போகிறோம். சாக்கரைக்குள்ளே கிடக்கானா அவன் எப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு போகிறது? அது ஏதாவது திட்டம் இருக்கா உங்கள் தேர்தல் அறிக்கையில்? எங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு போகிறது? சாக்கரைக்குள்ள மறுபடியும் பண்ணி தள்ளி விட்றீங்களா ஐயா? அவனை இந்து தான், அவனை நீங்கள் கும்பிட ராமரை கும்பிட்றான், அவனை நீங்கள் கும்பிடல கிருஷ்ணனை கும்பிடுறான். அதுக்கு தான் ஒரே மாதிரியான சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம்லாம் எடுத்துன்னு வராங்க சார். ஒரே சுடுகாடை ஒன்று பண்ணுங்கய்யா, சுடுகாடை பண்ணுங்கள். நாடாருக்கு ஒரு சுடுகாடு, செட்டியாருக்கு ஒரு சுடுகாடு, தலித்துக்கு ஒரு சுடுகாடு. தலித்து இந்த பக்கம் கிராஸ் ஆகினா இது பாடி உசுரோடு இருக்கவே போக முடியல, செத்து போய் போனால் வெட்டு குத்தாது. ஒரே இந்து தான், சாதி முதலியார் செட்டியார் நாடார் யாருங்க, ஒரே இந்து தான். பண்ணு, பண்ணுறீங்களா? பண்ண அப்படி திட்டம் இருக்கா? திட்டம் இருக்கா? இல்லை. யாரை ஏமாத்துறீங்க? இந்த மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டு 2000 வருஷம் கல்வி மறுக்கப்பட்டது. திருவள்ளுவர் காலத்தில் கீழடியில் சட்டி பானை அண்டா குண்டா எழுதி வச்சுருக்கான் பார்த்தமா. 2000 வருஷம் கழித்து இன்னும் கல்வி ஒன்று போய் சேரவே இல்லை. அப்போது உங்கள் தேர்தல் அறிக்கையில் அவர்களுக்கு என்ன முன்னேற்றத்துக்கு சொல்லியிருக்கீங்க சார்? இப்போ காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை கொடுக்குதுன்னா அவங்க 10 வருடம் ஆட்சியில் இல்லை, நாங்கள் இதெல்லாம் வந்தால் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போ இவங்களும் வந்து 10 வருடம் ஆட்சியில் இருக்காங்க, நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம், நீங்கள் மீண்டும் வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் மீண்டும் அதை வந்து தொடருவோம், சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றணும்னு சொல்கிறது தானே சார் நியாயமாக இருக்கும். முஸ்லீம் பூரா தெரு மூலையில் நின்று எப்படி நமக்கு பாகிஸ்தானை தொடர்ந்து விட்றான் போடுங்க வந்தா, அத்தனை முஸ்லீம்களும் அச்சத்தோடு பார்க்குறான் பிஜேபி தேர்தல் அறிக்கையை. ஒரு தேர்தல் அறிக்கை ஒரு மனித சமூகத்துக்கு நீங்கள் குளிர்ச்சியை கொடுக்கறதா தேர்தல் அறிக்கையா? பயத்தை சிஐஏ என்ஆர்சி கொண்டு வருவாங்களா இருக்கா இல்லையா? ஒரு இனத்தை பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கு அனுப்புவதா தேர்தல் அறிக்கை? அந்த சமூகம் குழந்தை குட்டியெல்லாம் ஒரு பாகிஸ்தான் போகணுமோ, பங்களாதேஷ் போகணுமோ, ஆப்கானிஸ்தான் அதான் போகணுமோ? ஏண்டா எங்கே, இங்கே தாண்டா பிறந்தோம், இங்கே தாண்டா வளர்ந்தோம். இல்லை, 45 லட்சம் பேர் ஊடுருவிட்டான், அது நீ தான். 45 லட்சம் பேர் பாகிஸ்தானில் 45 லட்சம் பேர் ஊடுருவிட்டான், அது நீ தான். இதை நாங்கள் கண்டிப்பாக ஆட்சிக்கு மீண்டும் வந்தால் சிஐஏ என்ஆர்சி நடைமுறைப்படுத்தியே தீர்வோம். அப்போ 50 வயசு இருக்கவனுக்கு பெர்த் சர்டிஃபிகேட்டே இல்லை, அப்போ பாகிஸ்தானியா இல்லை பங்களாதேஷா? அப்போது ஒரு தேர்தல் உலக நாடு கூட எடுக்கு சார், உலகம் பூரா எடுக்கு சார். ஒரு தேர்தல் அறிக்கை வந்தால் மக்கள் சந்தோஷமாக வாங்கி பார்க்குறான், இங்கே பயந்து பார்க்குறான், அச்சத்தோடு பார்க்குறான். ஆ, இது தேர்தல் அறிக்கையா? ஆ, நான் நேரடியாக அண்ணாமலை கேட்குறேன். ஆ, அண்ணாமலை தமிழ்நாட்டினுடைய மோடி. ஆ, ஆடி ஆடி அவர், நீங்கள் எனக்கு ஒரு தகவல், திமுகவை சேர்ந்த கோயம்புத்தூர் மண்டல செயலாளர்களுக்கு பூரா அண்ணாமலை 3 லட்சம் வீட்டிலேயே கொடுத்துட்டாரான், 1 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. யார்? திமுக மண்டல செயலாளர். திமுக மண்டல செயலாளர் கோயம்புத்தூரில் அண்ணாமலையுடைய பிரதிநிதிகள் போய் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 3 லட்சம் ரூபா கொடுத்துருக்கான். 30 மண்டல செயலாளர்கள் எவ்வளவு? 90 லட்சம், 1 கோடி வீட்டில் கூட கொடுத்துருக்காங்க சார். நம்பிக்கையான ஆள் எனக்கு சொன்னார். அப்போது நான் காசே கொடுக்கல, பணமே கொடுக்கல, சீனை போடுறாரு அண்ணாமலை. இந்த ஒரு 90 விசாரணை கமிஷன் போடுவியா? மத்திய அரசு தான் அதிகாரம் இருக்குது. இடி இருக்குது, ஐடி இருக்குது, சிபிஐ இருக்குது, நார்கோட்டிக்ஸ் இருக்குது, என்ஐஏ இருக்குது, எல்லா ஐ எல்லாம் இருக்குது. நம்ம வடிவேல் சொல்ல பிபிபிஐயா சிபிபிஐயா எல்லா ஐயும் இருக்குது. ஆ, விசாரணை கமிஷன் போடுறியா? அப்போது திமுக காரனை விளக்கி வாங்குற அளவுக்கு உங்கள்கிட்ட தேர்தல் அறிக்கை இருக்குது. அவனை ஆஃப் பண்ணுறதுக்கு அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு வந்து நிற்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.